வணக்கம். மிகுதன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பணிக்கொடை, அதாவது கிராச்சுட்டி. பணிக்கொடை என்றால் என்ன என்பதை இப்போ பார்த்துடலாம். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தங்கள் சேவைகளை வழங்குவதற்காக ஒரு முதலாளி தனது ஊழியர்களுக்கு செலுத்தும் தொகையின் மூலம் கிராஜுவிட்டியின் அர்த்தத்தை விளக்கலாம். ஒரு பணியாளருக்கு அவரது சம்பளத்தின் ஒரு பகுதியாக பணிக்கொடை அளிக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு நன்மை திட்டமாக கருதப்படுகிறது. இது பணியாளரின் ஓய்வு காலத்தில் அவருக்கு உதவ வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓகே நண்பாஸ், இப்ப இந்த பணிக்கொடை பற்றிய சட்ட விவரத்தை புல்லா பார்த்துடலாம். பணிக்கொடை விதிகள், கிராஜுவிட்டி விதிகள் 1972, கிராச்சுட்டி சட்டம் 1972 கீழ் உருவாக்கப்பட்டுள்ளன. 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட எந்தவொரு நிறுவனமும் அதன் ஊழியர்களுக்கு பணிக்கொடையை செலுத்துவதற்கு பொறுப்பாகும். நிறுவனத்தில் பணியாளர்களின் எண்ணிக்கை 10 கீழே சென்றாலும் இது பொருந்தும். பணிக்கொடையை பெறுவதற்கு தகுதி பெற ஒவ்வொரு பணியாளரும் நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சேவை முடித்திருக்க வேண்டும். கிராஜுவிட்டியின் கணக்கீடு கிராஜுவிட்டி சட்டத்தால் வகுக்கப்பட்ட சூத்திரத்தின்படி உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதாவது கிராச்சுட்டி என்பது கடைசியாக பெற்ற சம்பளம், 15 x 26 சேவையின் எண்ணிக்கை ஆகும். மற்றும் ஒரு ஊழியர் பணி ஓய்வுக்கு முன்பே பணிக்கொடை கேட்கலாம். இருப்பினும் ஒரு நிறுவனத்தில் குறைந்தது 5 வருட சேவையை முடித்த பின்னரே பணியாளரின் துரதிருஷ்டவசமான மரணம் ஏற்பட்டால் பணிக்கொடை அவரது பரிந்துரைக்கப்பட்டவருக்கு அல்லது சட்டப்பூர்வ வாரிசுக்கு வழங்கப்பட வேண்டும் மற்றும் வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். ஒரு விபத்து அல்லது நோய் காரணமாக ஊழியர் ஊனத்தை எதிர்கொண்டால் அவர் தனது கருணைத் தொகைக்கு உரிமையுடையவர். தவறான நடத்தை, மோசடி, திருட்டு அல்லது தாக்குதல் காரணமாக வேலை நிறுத்தப்பட்டால் ஊழியர் நிறுவனத்திடம் பணிக்கொடை கேட்க முடியாது. திவால் நிலை ஏற்பட்டாலும் கூட பணிக்கொடையை மறுக்கும் உரிமை முதலாளிக்கு இல்லை. பணிக்கொடையை கணக்கிடும் போது கவனிக்க வேண்டியவை. உங்கள் கருணைத் தொகையை கணக்கிடும் போது பின்வரும் புள்ளிகளை கவனிக்க வேண்டும். பணிக்கொடை சட்டம் 1972 ஏதேனும் தவறான நடத்தை காரணமாக ஒரு ஊழியர் தனது வேலையை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டால் அத்தகைய பணியாளருக்கான பணிக்கொடையை நிராகரிக்க முதலாளிக்கு உரிமை உண்டு. 2 ஒரு ஊழியர் இறந்தால் பணியாளரின் பணிக்கொடையின் அளவு பணியாளரின் நாமினி அல்லது வாரிசுக்கு வழங்கப்படும் ரோட் தற்போதைய வரையில்லா பணிக்கொடை வரம்பு ரூபாய் 30 லட்சம். பணிக்கொடைக்கான தகுதிக்கான அளவுகோல்கள் மற்றும் யாருக்கு கிராச்சுட்டி வழங்கப்படும். பின்வரும் சந்தர்ப்பங்களில் பணிக்கொடையை பெற பணியாளர்கள் தகுதியுடையவர்கள். பணியாளர் தனது சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவராக இருக்க வேண்டும். பணியாளர் பணி ஓய்வு பெறுவதற்கு தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். ஊழியர் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் 5 வருட சேவையை முடித்த பிறகு ராஜினாமா செய்திருக்க வேண்டும். நோய் அல்லது விபத்து காரணமாக ஊழியர் இறந்துவிட்டால் அல்லது இயலாமைக்கு ஆளானால் பணிக்கொடை வழங்கப்படும். இங்கு வேலை நாட்களின் எண்ணிக்கை 26 நாட்களாகவும் பணிக்கொடை கணக்கீடு 15 நாட்களுக்கான ஊதியமாகவும் கணக்கிடப்படுகிறது. மேலும் கடைசியாக பெறப்பட்ட சம்பளம் ஊழியரின் அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு மற்றும் விற்பனையில் பெறப்படும் கமிஷன் ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலே உள்ள சூத்திரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கான பணிக்கொடையின் கணக்கீட்டை புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் கடைசியாக வாங்கிய அடிப்படை சம்பளம் 80,000 ரூபாய். நீங்கள் 10 ஆண்டுகள் 4 மாதங்கள் பணிபுரிந்த நிறுவனத்தில் இப்போது. அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் பெறும் கருணைத் தொகை கீழே கணக்கிடப்படும். பணிக்கொடை கடைசியாக பெறப்பட்ட சம்பளம் 15 x 26, சேவையின் ஆண்டுகளின் எண்ணிக்கை பணிக்கொடை 80,000, 15 x 26, 10 பணிக்கொடை ரூபாய் 4.62 லட்சம், 10 ஆண்டுகளுக்கும் மேலான கூடுதல் வேலைவாய்ப்பு காலம் 4 மாதங்கள் மட்டுமே. இது 5க்கும் குறைவானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மொத்த வேலைக்காலம் 11 வருடங்களாக அல்லாமல் 10 ஆக குறைக்கப்படுகிறது. பதவிக்காலம் 10 ஆண்டுகள் மற்றும் 5 மாதங்கள் அல்லது அதற்கு மேல் இருந்திருந்தால் மொத்த சேவை ஆண்டுகளின் எண்ணிக்கை 10 ஆண்டுகள் அல்ல 11 ஆண்டுகளாக குறைக்கப்படும். ஒரு பணியாளரின் மரணம் ஏற்பட்டால் பணிக்கொடையின் கணக்கீடு. ஏதேனும் நோய் அல்லது விபத்து காரணமாக இறப்பு அல்லது ஊனம் ஏற்பட்டால் பணிக்கொடையை பெற பணியாளர்கள் தகுதியுடையவர்கள். இது போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளில்
பணியாளரின் பணிக்காலத்தின் அடிப்படையில் பணியாளரின் பணிக்கொடை கணக்கிடப்படுகிறது. ஒரு பணியாளரின் மரணம் ஏற்பட்டால் பணியளிப்பவர் செலுத்த வேண்டிய பணிக்கொடையின் விகிதங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. பணிக்கொடைக்கான பணிக்காலத் தொகை: ஒரு வருடத்திற்கும் குறைவான பணிக்காலம் எனில் 2 மடங்கு ஊழியரின் அடிப்படை சம்பளம் பணிக்கொடை தொகையாக வழங்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு மேல் ஆனால் 5 வருடங்களுக்கும் குறைவான பணிக்காலம் எனில் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தை விட 6 மடங்கு சம்பளம் பணிக்கொடை தொகையாக வழங்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆனால் 11 ஆண்டுகளுக்கும் குறைவான பணிக்காலம் எனில் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தை விட 12 மடங்கு சம்பளம் பணிக்கொடை தொகையாக வழங்க வேண்டும். 11 ஆண்டுகளுக்கு மேல் ஆனால் 20 ஆண்டுகளுக்கும் குறைவான பணிக்காலம் எனில் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தை விட 20 மடங்கு சம்பளம் பணிக்கொடை தொகையாக வழங்க வேண்டும். 20 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஒவ்வொரு பூர்த்தி செய்யப்பட்ட 6 மாத காலத்திற்கும் அடிப்படை சம்பளத்தில் பாதி, அதிகபட்சம் பணியாளரின் அடிப்படை சம்பளத்தின் 22 மடங்குக்கு உட்பட்டது பணிக்கொடை தொகையாக வழங்க வேண்டும். ஒருவேளை உங்களது பணி நிறுவனத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணிக்கொடை அந்த நிறுவனத்தால் தர மறுக்கப்படும் போது முறையான சட்ட ஆலோசனை பெற்று சட்டப்படி உங்களது பணிக்கொடை தொகையினை நிறுவனத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் இது போன்ற நிறைய பணிக்கொடை வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளன. இந்த பணிக்கொடை பற்றிய முழு சட்ட விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்பதே இந்த காணொளியின் முக்கிய நோக்கமாகும். இதுவரை இந்த காணொளியை கண்டு ரசித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.